அதிலிருந்து நோட்ஸ் எடுத்துக் கொள்வது. இப்படி நாங்கள் நேரத்தை கணிக்கோம்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கான நெருக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல திக்ர்ல அதிகமாக நாங்கள் நேரத்தை கழிக்கிறது, துஆலையும் நேரத்தை கழிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுத்தாலாவை ஞாபகப்படுத்துறதுல, அல்லாஹ்வுத்தாலாவிட்ட திக்ர் செய்யறதுல, துவா கேட்கறதுல நேரத்தை கழிப்போம். அதே நேரம் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுத்தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும்னு தான் சபர், பொறுமை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால், பொறுமையை இந்த ரமதான் மாதத்தில் எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல யுத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முந்தி நோன்பு நோட்டு சொல்லுவாங்க. ஏன் நோன்பு வந்து அவங்களுக்கு பொறுமையையும் அவங்களுக்கு உடல் பலத்தை மாத்திரமல்ல உலகியான பலத்து தரையும். எனவே இந்த பொறுமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சொன்னால் இந்த நோன்புல வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம். அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன் 16 இடங்களுக்கு மேல பொறுமை வந்து பாதிக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் நீங்க பெற்றுக்கொள்ளணும். 70 இடத்துக்கு மேல சொல்லி இருக்கிறான் இந்த பொறுமையை தொடர்பாக. எனவே நாங்கள் இதுலேயும் கவனமாக இருக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு பற்றி எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். தொழுகிற நேரம், ஜும்மாக்கு வந்திருக்கிற நேரம், எல்லோரும் பார்க்குறோம், எல்லாரும் அமல் செய்யணும்னு விளங்கும். ஆனால் நோன்பு திடீர்னு நாம் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம், யாருக்கும் விளங்காது. ஆனால் அல்லாஹ்வுத்தாலா பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் நோன்பு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது. நாங்கள் அல்லாஹ்வுத்தாலாவை பார்க்காட்டியும் அல்லாஹ்வுத்தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், அது வாயால போனாலும் சரி கையால போனாலும் சரி, அல்லாஹ்வுத்தாலாவுக்கு நான் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும், நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில நான் செய்யணும். எனவே நோன்புல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறேன். அடுத்தவருக்காக செய்கிறோம் என்ற ஒரு மனம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த வேலையை செய்வாங்க. தராவி தொழுக முக்கியமான செய்தி எங்களுடைய சமூகத்தில இல்லை, இந்த பாகிஸ்தான் இந்தியா சமூகத்தில் இருக்கிறது. 20 ரக்காத்த நீங்க நின்று தொழுகுதான் ஆகணும். அவர் 5 நேரம் தொழுகிறத பத்தி பேச மாட்டாங்க, இதை பேசுவாங்க. அப்ப யாருக்காக தொழுகிறது அந்த 20 ரக்காத்த? மகன்மார் பாப்பாக்கா. யாருக்கா தொழுகிறது? மாமமாருக்கா. இந்த வேலையை நாங்க செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைகளா இருந்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அல்லாவுக்காக தான் இதை செய்யறோம். உனக்கு எவ்வளவு நேரம் எங்களுக்கு நின்று வணங்கியலும்? 4 ரக்காத்தான் எனக்கு இன்னைக்கு ஏறும். 4 ரக்காத்தோட பேசிருங்க, அடுத்தவங்களுக்காக இட்டு முடிக்கணும்னு இல்லை. ஏன் நீங்க அடுத்தவனுக்காக இந்த இபாதத்தை செய்யலாம், அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் இதை செய்யும். எனவே இங்கே நாங்கள் கவனமாக மறைமுகமான இந்த ஷிர்க் இணை வைப்பு வந்துடாம பார்த்துக் கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமாக அடுத்த விடயங்களை முடிச்சு கொள்றேன். அல்லாஹ்வுத்தாலாவுடைய தூதர் கூடுதலாக தான தர்மங்கள் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாங்க செய்ய வேண்டும். எப்படி எங்களுக்கு தெரியும், இப்ப பாகிஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய இந்த மழையை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அனர்த்தம், 4 மில்லியனுக்கு மட்டும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வீடு வாசலில் இருந்திருக்கிறாங்க. இதே நிலையிலே எங்களோட ஃபேமிலியில் போட்டு பாருங்க, நோன்பு வருது, சின்ன பிள்ளைகள் மிதிக்கிறாங்க, வீடு வாசலாம் அடிச்சு போயிருக்கீங்க, பிள்ளைகள் நாங்கள் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வுத்தாலாவுடைய உதவி இருக்கும். சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க எங்கே இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கிரேட் ஒப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ்வுத்தாலா ரமலான தந்திருக்கிறான். இந்த ரமலான்ல நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். எப்படி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்கள்கிட்ட உண்மையில வந்து சில்லறையாக தான் எடுத்து கொடுப்பாங்க. சில்லறையாக இல்லை, தானாக எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் உண்மையிருக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தன்ட்டு இரு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போ எங்கள்கிட்ட எப்படின்னு சொன்னால் இருந்தால் கொடுப்போம் இல்லை, இருக்கிறதுல நாங்கள் கொடுக்கணும். சுனாமி வந்த நேரம் லெஸ்டரில் ஒரு சகோதரர் வந்து 2 வாகனம் இருந்துச்சு, ஒரு வாகனத்தை விற்று கொடுத்தார். இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒன்று அவர ஃபேமிலி யூஸுக்கும், அடுத்து அவர டேக்ஸி. அப்போ ஃபேமிலி யூஸுக்கு கொடுத்ததை வச்சுட்டு டேக்ஸியை விற்று கொடுத்தார். ஏன்னு சொன்னால் அவர் அந்த நேரம் கலந்து இதுதான் அவர்கிட்ட பாதிப்பேன். அப்போ வீடு வாசல்கள் சொத்து செல்வங்கள்னு பார்க்குற நேரம் நீங்கள் சும்மா திக் பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுத்தாலா எவ்வளோ கிஃப்ட் எங்களுக்கு தந்திருக்கிறான், அவனுக்கு சுக்குர் செய்கிறது, நன்றி சொல்கிறது எப்படின்னா தேவையான நேரத்தில் நாங்கள் செய்யவேன். அப்போ உண்மையில் வந்து இந்த கிரேட் ஒப்பர்ச்சுனிட்டியில் நாங்கள் தான தர்மம் செய்கிறதுக்கு அல்லாஹ்வுத்தாலாட்ட நாங்கள் முன் வந்து செய்ய வேணும், ஆசையோடு செய்ய வேணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக வந்து எங்களோட சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கிறதை பழக்கணும், இரவு முடிந்து வணங்குறதை பழக்கணும், குர்ஆன் ஓதுறதை பழக்கணும், தான தர்மம் கொடுக்கறதை பழக்கணும், தியாகுல்லை அதே மாதிரி கடைசி 10 நாளும் லைலத்துல் கத்ர் 27 பழக்கணும். எங்களோட மகன் 6 வயசு 7 வயசுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அடுத்த வருஷம் 6 நேரம் இந்த இபாதத்தை எல்லாம் நான் செய்யணும்.
அப்ப இத வந்து அவங்களோட நாங்க எப்படி பழக்கிறோம் சொன்னால், எங்களோட அவங்களை சேர்த்து கொண்டு எங்கே பண்ணிருக்கோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புகாரிலே முஸ்லிம் வந்திருக்கிற கூடிய ஹதீஸ், ஆஷுரா நாளே நோன்பு வச்சு பழக்குவாங்க. ஏ அடுத்த மாதங்கள் அந்த சஹாபா சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அந்த நோன்பு லேசாயிடும். எனவே எங்களோட புள்ளங்களையும் எங்களோட வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கேஜ் பண்ணணும். அவர்கள் அசௌகரியம் தாராங்க, குருவிக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குது, ஓதலுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு இல்லை, அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் இவங்களை எங்களோட சேர்த்துக்கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹு தஆலா வந்து மிகவும் அன்பாளன். எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு எக்ஷன் ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் 10 to 700 வரை நாங்கள் தருவோம். ஆனால் நோம்பும் அல்லாஹு தஆலா சொல்லித்தான், அது எனக்குரியது, நான் தான் தருவேன். அப்போ இதில் பதில் என்ன, 700 அல்ல, 700 மேலே தான் அல்லாஹ் தரப்போகிறேன். எனக்குரியதுன்னு சொல்லிட்டு 700 தரமாட்டேன். அல்லாஹு தஆலா சுவராக தரப்போகிறேன் 700 மேலே. எனவே எங்கள் நோன்புல செய்யக்கூடிய அமல்கள், எல்லா நல்ல அமல்களையும் நாங்கள் செஞ்சு அல்லாஹு தஆலாட இருந்து அந்த கூலி பெறத்துக்கு நாங்கள் முயற்சி செய்வேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக ரமலானுடைய மூமின்களாக நாங்கள் இருக்கிறதிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறோம். எப்படி, ரமலான் வந்தோடனே தொத்தியை போடுறது, ரமலானில் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறது, எல்லாரும் தியாமலே தராகி தொழுகிறாங்க, தொழுவது, அடுத்த விவாதத்தில் இல்லை, அடுத்த மாதம் உருப்பட்டோன்னே அது இல்லா போயிடும். சஹாபாக்கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ரமலானில் ஏன் நோன்புகள் ஏன் விவாதத்துகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்றது எப்படி விலகி போகும். சஹாபாக்கள் சொன்னாங்க என்ன தெரியுமா, ரமலான் முடிஞ்சதும் நீங்கள் இந்த விவாதத்தில் கண்டினியூ பண்ணுவோங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரமலானுடைய விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அதுதான் அடையாளம். குருவான நாங்கள் ஓதினோம், தான தர்மங்கள் செய்தோம், நல்ல மாதிரி எங்களுடைய நாவுகளை பேணிக் கொண்டிருந்தோம், இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய இந்த ரமலானுடைய அமல் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே, இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை போலியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமதான் அடைந்தும் பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் ஒரு அடியான் ரமலான் மாதத்தை கழித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை தன்னிலிருந்து தூரப்படுத்தி விடுகின்றான். பைஹக்கிலே மஹமதுலே சும்மா யோசிச்சு பாருங்க, ரமலான் வந்து போற நேரம் ஏன் பாவம் அப்படியே இருக்குது, இந்த பாவம் அப்படியே இருக்கும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னது என்னன்னு சொன்னால் அவன் என்ன தூரமாக்கி விடுவான். எனவே இதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், மன் ஸாம ரமலான் மன் காம ரமலான், யார் நோம்பு நோக்கிறாரோ யார் நின்று வணங்குறாரோ அவர் முன் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்போ நாங்கள் நோக்கக்கூடிய நோம்பும் எங்களை பாவங்களை மன்னிச்சிருவோம், நாங்கள் நின்று வணங்கக்கூடிய தியாமத்தை எங்களை பாவங்களை மன்னிச்சிருவோம். இது அல்லாஹு தஆலா வந்து நிச்சயமாக எங்களுக்கு தருவான். எனவே இந்த நம்பிக்கையோடும் அல்லாஹு தஆலாவுடைய மட்டுமே கூலியம் எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமலான் மாதத்தை ஆசையோடு வரவேற்று அதில் இருக்கக்கூடிய அமல்களில் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.